கொரோனா தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் தமிழக மக்கள் அனைவருக்கும் அரசு செலவிலேயே தடுப்பு மருந்து வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அடிக்கல் நாட்டு விழா, முடிவுற்ற திட்டப்பணிகள் தொடக்க விழா மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது. பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் அதிக அளவில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். நாட்டிலேயே தமிழகத்தில்தான் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு அதிக தொகை இழப்பீடாக வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா தொற்று பாதிப்பை தடுக்க தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பின் தமிழக மக்களுக்கு அரசு செலவில் இலவசமாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு மக்கள் பெரும் அச்சத்தில் இருக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் நோய் குணமடைவதற்காக இன்றைக்கு தடுப்பூசி கண்டுபிடித்தவுடன் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அரசாங்கத்தினுடைய செலவிலேயே அனைவருக்கும் தடுப்பூசி போடப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். முன்னதாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டினார். விராலிமலையில் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நுகர்வோர் பொருட்கள் தயாரிப்பு மற்றும் தளவாட தொழிற்சாலையை அவர் திறந்து வைத்தார். மேலும் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு காளையை அடக்கும் வீரர் சிலையும் அவர் திறந்து வைத்தார். பின்னர் கவிநாடு பெரிய கண்மாயில் குடிமராமத்து திட்டப்பணிகளை முதலமைச்சர் பார்வையிட்டார். அப்போது பேசிய முதலமைச்சர், காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு ஜனவரி மாதம் அடிக்கல் நாட்டப்படும் என்று முதலமைச்சர் கூறினார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வளர்ச்சி திட்டப் பணிகள் மற்றும் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று பேசினார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிக அளவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் கூறினார். மாவட்டத்தின் வளர்ச்சிக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் அரசு எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் விரிவாக எடுத்துரைத்தார்.